ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் கூல் ஒரு வீடியோ தாங்க. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சண்டே விலாகில் வெஜ் மெனு தான். என்னடா நம்ம சேனலில் வெஜ் மெனுவோ அதுவும் சண்டேவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியப்பட்ட விஷயமாக தான் இருக்குது. அண்ட் நம்ம ஒரு விரதத்தில் இருக்கவங்க. ஸோ என்னோடய நேட்டிவில் ஊரில் திருவிழா அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு 10 நாள் கிட்ட விரதம் இருக்கோம். விரதம் இருந்து நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம் திருவிழாக்காக. ஸோ அதனால தான் கம்ப்ளீட்டாக வெஜ்ஜாக இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ குட் மார்னிங் கைஸ், இன்னைக்கு கான டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் நான் வந்து நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய டேயை காஃபியில் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து எப்பயுமே காண்டினென்டல் எக்ஸ்ட்ரா அந்த காஃபி போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த காம்பினேஷனில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய டேயை. அண்ட் இன்றைக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா அண்ட் சிப்ஸ் அதெல்லாம் வீட்டில் இருக்குது. இருக்கிற ஸ்நாக்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்ன நாள் நம்மளுக்கு எப்படி ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. ஸோ பேக்கிங் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 1 வீக் கிட்ட ஆல்மோஸ்ட் போகிறனால நம்மளுக்கு நிறையவே வேலை இருக்குது. ஸோ கிச்சன் க்ளீனிங் அண்ட் குக்கிங், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணி ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுறது போல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் அதை வதங்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம்க்கு தேவையான ஒயிட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரசம் வந்து ஆல்ரெடி நேற்று வச்ச ரசம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதில் வெஜிடபிள்ஸ், தக்காளி, தயிர் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி உப்பு காரம் எல்லாம் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு இது கூட நம்ம ரைஸையும் ஆட் பண்ணி தண்ணியும் மிக்சர் பண்ணி இந்த மாதிரி தம் ப்ராசஸ் வந்து நான் போட்டு வச்சுருவேன். ஸோ ஒரு தோசைக்கல் மேலே இந்த மாதிரி வெயிட் போட்டு விசில் வச்சு நான் இது பண்ணிடுவேன். ஆனால் விசில் வர வைக்க மாட்டேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒரு ப்ரௌனிக்கு தேவையான ரைஸும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் நம்மளுடைய ரைத்தாக்கு தேவையான ஆனியனும் ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு. அப்போது அத்தை வந்து எனக்கு சப்ஜா இதை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பால் சர்பத் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அதை நான் வீடியோ பண்ண மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் ஒன்று ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து ப்ரெட் டோஸ்ட்டாக இருக்கும் சண்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து கீ டோஸ்ட் தான் பண்ணிட்டேன். அண்ட் நைட்டுக்கு தேவையான கடலைப்பருப்பு, சட்னிக்கு தேவையான கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இங்கே எக் எடுத்து வச்சுருக்கேன். எக் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்கிறத நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு சட்னிக்கு வந்து கடலைப்பருப்பை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வதக்கணும். ஸோ மீன்வேல் வந்து நம்மளோட ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரில். ஸோ அதை வந்து நான் எடுத்து பிரியாணியை ஹாட் பேக்கில் மாற்றிட்டேன். அண்ட் இது கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணணும்னா வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் கூட இந்த கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிட்டு உப்பு எல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சட்னி ரெடி. அண்ட் நம்ம வெஜ்ஜாக இருக்கோமே என்னடா எக்ஸ்ட்ரே வெளியே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் என்னுடைய பர்த்டே வந்து வருதுங்க. ஸோ நான் வந்து எல்லாருக்கும் வந்து கேக் செஞ்சு கொடுக்கறதுக்காக வந்து எக் யூஸ் பண்ணி செய்கிறேன். பட் நாங்கள் சாப்பிட போகிறதில்ல, ஓன்லி ஃபார் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் வந்து செய்கிறேன். ஸோ வந்து நிறைய எக் இருக்குது. ஸோ இப்போ விரதத்தில் இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணாமே அப்படியே இருந்துடும், வேஸ்ட்டாக போய்டும் அப்படிங்கிறதுனால தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அர்பன் கிளப்பில் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு பேம்பரிங் டைம், ஸோ ஊருக்கு போகிறனால பெடிக்கியூர்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு, த்ரெட்டிங், ஆயில் மசாஜ், லைட்டாக வந்து ஃபேஷியல் இதெல்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுக்காக அர்பன் கிளப்பில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இவங்க, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours கிட்ட ஆச்சு இதெல்லாமே கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு. லாஸ்ட்டாக பெடிக்கியூர் பண்ணிவிட்டு அவங்க நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பேம்பரிங்கில் இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு மசாஜ் எல்லாமே. ஸோ வந்துட்டு வந்து ஒரு 2 kgக்கான ஒரு ஸ்பான்ஸ் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு ப்ளூபெரி கேக். அதுக்காக வந்து வெனிலா ஸ்பான்ஸ் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட கேக் மிஷின் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுவே பீட் பண்ணி கொடுத்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக நம்ம வந்து டக்கு டக்குன்னு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மிஷின் வந்து வண்டச்சப்பில் தான் நான் வாங்கினேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் வேணுங்கிறவங்களுக்கு அமேசானில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுடைய சப்பாத்தி மாவாக இருந்தாலும் பெசையிருந்தாலும் சரி, நம்ம பேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டிஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா சுக் பண்ணிவிட்டு நம்ம மீன்வைல் நம்மளோட ஓடிஜியை வந்து நம்ம வந்து ப்ரீஹீட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நான் வந்து இதுக்கான மெஷர்மெண்ட் நான் வந்து 2 kg பண்ணுறேன். இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன்.
ஸோ நம்மளோட ஸ்பான்ஜ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன தான் நம்ம வந்து ஸ்டான் மிக்சர் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அடியில் ஏதாச்சும் மாவு சப்போஸ் இருந்தால் வந்து அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொடுத்துட்டு இதை வந்து நம்மளுடைய பேக்கிங் ட்ரேயில் நம்ம வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்பேச்சுலா இந்த மாதிரி ஒரு சிலிகான் ஸ்பேச்சுலா இருக்கணும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எந்த அளவுக்கு க்ளீனாக நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியுது கேக் பேட்டர் அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி சிலிகான் ஸ்பேச்சுலாஸ்லாம் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்பாஞ்ச் வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம டேப் பண்ணிவிட்டு நல்லா ஹாட்டாக இருக்கிற அவனில் வந்து இதை வந்து 180 degrees Celsius ஒரு 35 minutes வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வந்து நடுவில் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களோட அவனுக்கு பொறுத்து நம்மளுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இது வந்து சூப்பராக ஸ்பாஞ்ச் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் பேப்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா நீட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 layer அளவுக்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த ஹைட்டுக்கு. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் வந்து அழகாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூபெரி கேக் அப்படிங்கிறதுனால நான் ப்ளூபெரி க்ரஷ்ஷை வந்து ஆட் பண்ணி வாட்டரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பிளாக் கரண்ட் இருந்துச்சு என்கிட்ட, ட்ரை பிளாக் கரண்ட். ஸோ இதை வந்து மெயினாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்தளவுக்கு ஸ்டிஃப் பிக்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கேக் போர்டில் வந்து நம்ம கேக் வைக்க போகிறோம், அது வந்து நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு லேயர் வந்து சும்மா ஜஸ்ட் விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக்கை வச்சுட்டு அதில் ப்ளூபெரி சிரப்பையும் ஊற்றிட்டு ஒரு லேயர் க்ரீம், ஒரு லேயர் ப்ளூபெரி க்ரஷ் அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் கரண்ட்டை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி 3 layers பண்ணி எடுத்துட்டேன், டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கேக் ராக்கும் கொடுக்குறதுக்கு. ஸோ நான் ஓரங்களை கட் பண்ணதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து கேக் பால்ஸாக பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா சில் ஆனதுக்கப்புறம் இதை ஒயிட் சாக்லேட்டில் கோட் பண்ணி நம்ம திருப்பி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரான கேக் பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் வரப்போகுதுங்க. ஸோ 5 days ட்ரிப் டு மை நேட்டிவ் அப்படிங்கிற வ்ளாக் தான் நெக்ஸ்ட்டு வீடியோவை வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு பெல் லைக் க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நான் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். அண்ட் உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் டாட்டா பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.